வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் ரெண்டு டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படி இல்லை சவுதியில் ஒரு டோஸ், இல்லை இந்தியாவில் ரெண்டு ஒரு டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க எல்லோரும் கண்டிப்பாக MoH இ சர்வீஸில் அப்ளை பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும், அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தவக்கலால் இம்யூனிட்டி டார்க் க்ரீன் கலரில் இம்யூனிட்டி கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வர முடியும் அப்படிமே தெரியும். ஆனால் இப்போ MoH இ சர்வீஸில் புதுசாக ஒரு அப்டேட் சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்டேட் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, எப்பொழுதும் ஃபஸ்ட்டு டோஸ் சர்டிஃபிகேட்டு ரெண்டாவது டோஸ் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து உங்களை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இதை அப்போ மூணாவது டோஸும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிமாரி MoH இ சர்வீஸில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் தான் மூணாவது டோஸே போடலையே, அதை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேள்வி வைக்கிறீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியா பொறுத்த வரையும் கண்டிப்பாக ரெண்டு டோஸ் எடுத்துருக்கணும். அது நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டு டோஸ் எடுத்துருக்கணும், இல்லை இல்லாட்டி சவுதியில் ரெண்டு டோஸ் எடுத்துக்கணும். இப்படி இல்லை அப்படின்னா சவுதியில் ஒரு டோஸ் இல்லாட்டி இந்தியா டோஸில் ஒரு டோஸ், எப்படியா இருந்தாலும் ரெண்டு டோஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழையே முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்தியாவில் நீங்கள் கோவாக்சின் போட்டிருந்தாலும் சரி, இல்லை கோவிஷீல்டு ரெண்டு வேக்சினில் எந்த வேக்சின் போட்டிருந்தாலும் ரெண்டு டோஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக MoH இசர்ஸில் அப்ளை பண்ணி தான் சவுதி அரேபியாவுக்குள்ளே வர முடியும். ஸோ அப்படி அப்படி சில பேர் பதிவு பண்ணுறப்ப, இப்போ பதிவு பண்ணுறவங்களுக்கு, முன்னாடி பதிவு பண்ணுறவங்களுக்கும் வந்திருக்காது, இப்போ புதுசாக பதிவு பண்ணுறவங்களுக்கு இந்த MoH இசர்வீஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோஸோட சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் டோஸோட டேட்டு, அதுவுமே செகண்ட் டோஸோட சர்டிஃபிகேட்டு, செகண்ட் டோஸோட டேட்டு, இப்போ வந்து புது அப்டேட் படி மூணாவது டோஸோட சர்டிஃபிகேட்டு, மூணாவது டேட்டு கேட்டிருக்காங்க, MoH-ல அப்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும், நம்ம தான் இந்தியாவிலே மூணாவது டோஸு பூஸ்டர் டோஸ் போட ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு அப்படின்னா, அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது ஃபஸ்ட் டோஸ் சர்டிஃபிகேட்டு, செகண்ட் டோஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஃபைனல் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டு டோஸ் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே டேட்டு, நீங்கள் கோவாக்சீல்டா கோவாக்சினா எந்த வேக்சின் போட்டிங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்துடும். அப்படி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி இம்யூனிட்டி கிடைக்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப சிம்பிள். முக்கியமில் போய் உங்கள் இக்காம நம்பரும் உங்கள் டேட்டா போட்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அடுத்த பேஜுக்கு போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்துட்டுன்னு அர்த்தம். அடுத்த பேஜுக்கு போகலை அப்படின்னா உங்களுக்கு இம்யூனிட்டி வரலை அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட்டு செக் பண்ண மட்டும்தான். ஒருவேளை இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரீங்க, நான் MoH இசர்வீஸில் அப்ளை பண்ணி எனக்கு இம்யூனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரப்போ 72 hours ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுங்க. வெறும் பிசிஆர் டெஸ்ட் மட்டும் தான், உங்களுக்கு ரேபிட் பிசிஆர் டெஸ்ட் கிடையாது. இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா டேரெக்டாக வர்றப்போ ரேபிட் பிசிஆர் டெஸ்ட் கிடையாது, வெறும் பிசிஆர் டெஸ்ட் மட்டும்தான். பிசிஆர் டெஸ்ட்டு அப்புறம் முக்கியமில் போய் அப்ளை பண்ணணும். இது வந்து நீங்கள் MoH இசர்வீஸில் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் முக்கியமிலையும் அப்ளை பண்ண முடியும். ஒன்று, இது புது விசா உள்ளவங்க MoH இசர்வீஸில் அப்ளை பண்ண வேண்டாம். புது விசா எந்த விசா வந்தாலும் சரி, விசிட்டிங் விசா, ஃபேமிலி விசா, எந்த விசா வந்தாலும் சரி, நீங்கள் MoH இசர்வீஸில் அப்ளை பண்ணணும்னா டேட்டா முக்கியமில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிட்டு இதுவும் சவுதியில் ரெண்டு டோஸ் இருந்தாலும் சரி, அப்போயும் நீங்கள் முக்கியமில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வர வேண்டாம். அதேமாரி சவுதி அரேபியாவில் வந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் ரெண்டு டோஸ் எடுத்துக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக 5 குவாரண்டைன் இருக்கும். அது 5 பேக்கேஜ் எல்லாம் புக் பண்ணி தான், இந்தியாவிலே புக் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சவுதி அரேபியா நுழைய முடியும். மேக்ஸிமம் நான் இப்போ நான் ட்ராவல்ஸில் பேசுனது, இங்கே ஒரு 80 ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்த பிறகு வந்ததுலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரணும் அப்படின்னா குவாரண்டைன் பேக்கேஜ், 2 பிசிஆர் டெஸ்ட்டு, அது மட்டும் 5 ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் சேர்த்து 70,000-80,000 வரையும் செலவாகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுலேயும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்கள் டவுட் எல்லாரையும் கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.